ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படி பார்க்க முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன பண்ணுறப்போ இந்த மேட்ச்சு கன்னே வாங்காமல் போயிருப்போம். இங்கே பாருங்கள், அதுக்குள்ள ஒரு பாட்டு சுட்டுட்டு கிடக்குது, எங்கேயோ சுட்டு கிடக்குது, ஓரா கைப்புள்ள அப்படின்ட்டு சுற்றி சுற்றி பார்த்துட்டு நம்ம போயிட்டோம். ஓடிக்கிட்டே இருந்துட்டு பிஸ்டல் வச்சுட்டு ஓடிக்கிட்டு இருந்தோம். இன்னும் அப்படி போவோம், அதுக்குள்ளே ஒரு பாட்டு நாக்காய் போடுவோம். என்னடா பாய பயலே, நம்ம டீம் மட்டும் பாட்டாக வரணும், எனிமி டீம் பார்த்தீங்கன்னா பிளேயராக வந்துடுறானுங்க. அவனை போய் அப்படியே ரிவ்யூ பண்ணி விட்டுட்டு நம்ம அப்படி வந்துடுவோம். வந்து இந்த பக்கம் திரும்பி போகிறதுக்குள்ளே டக்குன்னு அந்த பாட்டு நாக்காய் தொலைஞ்சிவிடும். அதுக்குள்ளே எங்கே ஒருத்தர் ஒடியாந்து கையில் மண்டமையில ஒருத்தர் வாங்குவான் பாருங்க, இப்போ அவ்வளோதான் செத்து போடாமல் அவனை, அவ்வளோதான் அவனை கையால் குத்தி அப்படியே கீழே எடுத்துகிட்டு சுற்றி போய் அடிக்கலாம் அப்படின்ட்டு தான் சுற்றி போய் அடிக்க போனேன். ஒரு புல்லட் சுடுறதுக்குள்ளே ரீரோட ஆகி முடிச்சிடுச்சு. சுற்றி போய் இங்கே ஒருத்தர் நின்றுட்டு இருந்தால் மண்டமையில வாங்கி செத்து போடாமல் அவனை ஒழிச்சு கட்டு போடுவாங்க. ஓய் தம்பி, அவ்வளோதான் இவனே புயாலே குத்தி போட்டாச்சு, எமோட்டோ போடுங்கிட்டு. அப்புறமேட்டுக்கா ரெண்டாவது ரவுண்ட் போயிடுச்சு. ரெண்டாவது ரவுண்டில் என்ன பண்ணியிருப்போம், ஷாட் கன் வாங்கிட்டு ஒரு குளோவில் வாங்கிட்டு அப்படியே ஓடி போயிட்டோம். ரெண்டாவது ரவுண்ட் ஷாட் கன்னு ரெண்டு பாம் வாங்கிட்டு போயிட்டோம். இப்படி ஓடு வந்துட்டு தூக்கி தூக்கி, ஏ பாட்டே நவுந்து போடாளே எம்பி வச்சு சுற்றுது ஓடுப்போ அப்படி, ஒரு எமோட்டோ போடு தேவாரம் எரிடே மேப்பில் காத்துட்ருங்க எனிமிங்களா அப்படின்ட்டு இப்படியே நேராக போயிட்டு இந்த இடத்துல நின்று பார்ப்போம் எனிமி வருவானா வரலையான்னு. நின்று பார்த்துட்டு பார்த்திங்கன்னா எனிமி வரலே ஆகணும். அப்படியே அந்த பக்கமாக போயிட்டோம் நம்ம. இப்படி கேப்போ இங்கே ஒருத்தன் ஒடியாருவான் பாருங்க, இப்போ ஆஃப்லைன் பாடு மாதிரி இங்கே ஒருத்தன் ஒடியாருவான். இப்போ தம்பியே இது இரு வரேன் அப்படின்ட்டு ஒரு குளோவால் இந்த இடத்துல போட்டு இப்படி எக்கிரி ரெண்டு அடி செத்து போகலாம் அப்படின்ட்டு இப்படி போட்டு எந்த இடத்துல ஒருத்தன் இப்போ அப்படியே இந்த இடத்துல பார்த்துட்டு இப்படி வந்துடுவோம். இந்த முட்டு சந்தில் ஒரு நாய் அடிச்சுட்ருவோம் ஃபேமஸ் வச்சு. தம்பே அங்கே என்ன தனியாக பண்ணுற, ஊடா பாவி மோனை ரெண்டு உசுரில் அடிக்கிறியே ஓசி கில்லு பாட்டு தைரியாய், நான் டீம்மேட் யாருன்னு நினச்சேன், பட்டா விடா போகிற பிள்ளைசு செத்துப்போ அப்படியே நம்மளை நாக்கக் பண்ணி விட்டானுங்க. இங்கே ஒரு பாட்டு வந்து ரிவ்யூ பண்ணிச்சு. அப்படியே மூணாவது ரெண்டாவது ஒன்று போயிடுச்சுப்பேன். ரெண்டாவது ஒன்றில் என்ன பண்ணியிருப்போம், உட்கைக்கிற கண்ணை வாங்கிட்டு இப்படி இப்படி சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டு இருந்தேன். சுற்றி முற்றி பார்த்துட்டு அப்புறம் நின்று பார்த்துட்டு எமோட்டை போடு ஜுங்குற அப்படின்ட்டு போட்டு இங்கே பாருங்களேன் கண்ணை மாற்றிக்கிட்டு இருக்குது. ஏய் ஷார்ட் கன் எடுத்துக்கிடா அப்படின்ட்டு சொல்லிவிட்டு மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம என்ன பண்ணோம், உங்கள் ஒருத்தன் ஓடி இப்போ நம்ம போயிட்டேன்ட்டோம், நேராக எனிமி இருக்கிற இடத்துக்கு ஓடி போயிட்டு, ஏய் இதை மாப்பிள்ள இதை வரேன் இரு பாட்டு பசங்களா அதுக்குள்ளே எவனோ கூட்டான். ஆ சரி போ போ போ, எங்கே எங்கே இங்கே தைரியாய், ஆ போ ஒரு எகிரி ஒன்று கண்ணு வேறு லெவலா. இன்னொருத்த ஓடியாரம் பாருங்க இங்கே, ஏய் இறரா டே அவ்வளோதான் வேறு லெவலு. இப்போ என்ன பண்ணுறப்போ பாம்பு இருந்துச்சு, குக் பண்ணி கெடாதுன்னுதான் நாக்கு டக்குன்னு வந்துடுச்சு, செத்துப்போ அப்படின்ட்டு அவனே முடிச்சுட்டு அப்படியே நம்ம சுற்றி முற்றி க்ளோவில் டிக் பண்ணிட்டு போயிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டீம் என்னாக்கா இருந்தான், அவனுக்கு ஒரு ரிவ்யூ பண்ணிவிட்டு ரிவ்யூ பண்ணிவிட்டு அப்படியே ரிவ்யூ பண்ணிவிட்டு நம்ம ஓடி போயிட்டோம். அங்கே அதுக்குள்ளே ஒருத்தன் அடிச்சிட்டு இருந்தோம், நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு டேமேஜ் கொடுப்போம் டக்குன்னு ஓசி இல்லாயிடும். ஐயோயோட பாட்டுங்களா ஓசி இல்லை, சரி பார்த்துக்கலாம் விடுங்க. அப்புறம் மூணாவது ரவுண்டு வந்து விட்டது. மூணாவது ரவுண்டு என்ன பண்ணிருப்போம், அதே அந்த கன்னு மாதிரி கொடுக்குறானுங்களே அதை வாங்கியிருப்போம். அதெல்லாம் பற்றி மூணாவது ரவுண்டு என்ன பண்ணோம், எகிரி எகிரி சுட்டுக்கிட்டே இருந்தோம். சுட்டுக்கிட்டு இருந்தப்புறம் அந்த பெட்டியை வாங்கினேன். பெட்டியை வாங்கினா ஈகிள் பிஸ்டல் இருந்துச்சு, சரி அதாச்சும் எடுத்து வச்சுக்குவோன்ட்டு எடுத்துக்கிட்டு காலன் குளோவால் எல்லாத்தையும் வாங்கி தள்ளிட்டு அப்படியே போயிட்டேன். நேராக ஓடி போயிட்டுருந்தோம் குளோவால் ஐத்திக்கிட்டு கண்ணுக்குன்னு எடுத்துக்கிட்டு அப்படியே நம்ம போயிட்டோம். பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம போயிட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா சுற்றி போவோம், நம்ம சுற்றி போகலான்னு பார்த்தா முடியலை, சுற்றி போயிட்டோம்.
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒருத்தனா பண்ணுவான், ஓடிக்கிட்டு இருப்பார், எகிற கூட தெரியாமல் இருக்கு அந்த பாட்டு. ஒரே அடி இவனுங்க, இன்னொரு அடி செத்து போச்சு. பாவம் பாட்டு கொஞ்சி எங்கள் கையில் அடி வாங்கி சாவணும் பண்ணினேன். சரி ஏதோ கில்லாச்சு வந்துச்சே அது போதும் அப்படின்ட்டு இந்த இடத்துல ஒருத்தனா பண்ணுவான், டபுள் விக்டர் ஐத்துட்டு ஓடி வருவார். யார் கிட்ட டபுள் விக்டர், எங்கள் ஷாட்கன் கிட்ட மோத முடியாதுரியா, அவ்வளோதான். அவனை அப்படியே முடிச்சுட்டு அப்படியே அப்புறமேட்டுக்கா இந்த இடத்துல இன்னொருத்தன் ஓடி வருவான் பாருங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு தலைவர் இந்த இடத்துல நின்று பார்ப்போம் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு குளோவல் போடுவான், குளோவலை போட்டு ஒரு ஷோப் பிளேயர் மாதிரி நேருக்கு நேரம் தட்டி போவார். நம்ம என்ன பண்ணால் ஜனலையா கொஞ்சம் சுற்றி போய் அடி செத்துப்போ அப்படின்ட்டு அவனை நாக்கு அடிச்சாச்சு. நம்ம டீம்மேட்டுக்கு ரிவ்யூ பண்ணிட்டோம். அதுக்குள்ளே புயா டடரடா, வேற லெவல் வேற லெவல் போடு, வேற லெவலான புயா அடிச்சு வினாயிவிட்டோம். இன்னும் விட பிடிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன்பா, மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க, லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓகே, லவ் யூ பிரீஸ்.